ஸ்ரீ ஜெயநாதன் சிட்ஸ் என்றும் நாணய மாணவர்களுக்கு மட்டும் 500,000 சீட்டு முதல் 5 கோடி சீட்டு வரை. பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் சண்டிகர் பல்கலைக்கழகம் இருக்கிறது. இங்கிருக்கும் விடுதியில் ஏராளமான மாணவிகள் தங்கி படித்து வருகின்றனர். இந்த நிலையில் மாணவிகள் குளிக்கும் போது யாரோ ஒருவர் மர்மமாக வீடியோ பதிவு செய்து அதை இணையத்தில் வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அதைத் தொடர்ந்து மாணவிகள் கல்லூரி விடுதியிலேயே போராட்டத்தை தொடங்கி நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக மாணவி ஒருவர், எங்களுக்கு தெரியாம நாங்க குளிக்கிறத வீடியோ எடுத்து அதை இணையத்துல கசிய விட்டிருக்காங்க. பல்கலைக்கழக நிர்வாகம் எங்கள் போராட்டத்தை முடக்க முயற்சி செய்யறாங்க. குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படணும் என்று தெரிவித்திருக்கிறார். போலீசார் இது தொடர்பான விசாரணையில் இறங்கிய போது சக மாணவி ஒருவர் சுமார் 60 மாணவிகளின் குளியல் வீடியோக்களை தன்னுடைய ஆண் நண்பருக்கு பகிர்ந்தது தெரிய வந்தது. அதையடுத்து அந்த மாணவியை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் மாணவிகள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இந்த விவகாரம் மாணவிகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதை அடுத்து பஞ்சாப் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஹர்ஜோத் சிங், பல்கலைக்கழக மாணவர்கள் அமைதி காக்க வேண்டும், குற்றவாளிகள் யாரும் தப்பிக்க முடியாது, இது மிகவும் உணர்ச்சிகரமான விஷயம், நமது சகோதரிகள் மற்றும் மகள்களின் கண்ணியம் தொடர்பானது, இது நமது சமூகத்திற்கான இப்போதைய சோதனை, இதை முறியடிக்க வேண்டும். இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் விசாரணை தீவிரப்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவிகள் 8 பேர் திடீரென தற்கொலைக்கு முயற்சித்ததால் பல்கலைக்கழக வளாகத்தில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. செப்டம்பர் 24 வரை 6 நாட்களுக்கு வகுப்புகளை பல்கலைக்கழகம் நிறுத்தியுள்ளது. இதனையடுத்து செப்டம்பர் 19 இன்று அதிகாலை 1:30 அளவில் மாணவர்கள் போராட்டம் கைவிடப்பட்டது. மேலும் பல்கலைக்கழகத்தின் அனைத்து விடுதி வார்டன்களும் இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். மேலும் விடுதி நேரங்களும் மாற்றப்பட்டுள்ளன. வீடியோக்களை தயாரித்து பரப்பியதாக 3 பேரை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். ஒரு மாணவி மற்றும் அவரது 23 வயது ஆண் நண்பன், இவர் இமாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர்கள் மட்டுமல்லாது அவருடைய கூட்டாளி 31 வயது நண்பர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்ரீ ஜெயநாதன் சிட்ஸ் என்றும் நாணய மாணவர்களுக்கு மட்டும் 500,000 சீட்டு முதல் 5 கோடி சீட்டு வரை.